குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு ப்ரிப்பேர் ட்ரா வில்லேஜ் பஞ்சாயத்து அப்ரூவல் பிளான். ஸோ இப்போ டிப்ளமோ ஸ்டூடெண்ட் ஆகட்டும், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஆகட்டும், ஒரு அப்ரூவல் பிளான் எப்படி ட்ரா பண்ணுறது அவங்களுக்கு தெரியல, தெரியறதும் இல்லை. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஸ்டடி லெவலில் பார்த்திங்கன்னா அவங்க சிலபஸ் எல்லாமே அந்த மாதிரி இருந்திருக்காது. ஸோ ஒரு சாதாரணமாக ஒரு பிளான் எலிவேஷன் கிராஸ் செக்ஷன் போட்டால் போதும். ஸோ இதை மேலே அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம், இதை எப்படி, இது எங்கள் ஃபீல்டில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், இதை எப்படி அப்ரூவல் வாங்குறது, அந்ததெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த பர்பஸில் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்கு நான் ஒரு பஞ்சாயத்து அப்ரூவல் பிளான்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம இதுக்கப்புறம் வந்து ஒரு முனிசிபாலிட்டி பிளான் எப்படி அப்ரூவல் வாங்குறது, அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு பஞ்சாயத்து அப்ரூவல் பிளான் வாங்கணும் அப்படின்னா ஒரு சில பேசிக் கிரைட்டீரியா நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அதெல்லாம் இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ அதில் ஒரு நாலு ஸ்டெப்பு நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி வரும். இப்போ முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு நாலு ஸ்டெப். ஸ்டெப் ஒன்று, வாஸ்து மற்றும் மனைவி சாஸ்திரம் ஃபஸ்ட் நம்ம அதைப்படி நம்ம பிளான் பண்ணணும். இப்போ வர்ற கஸ்டமர் எல்லாமே அப்படி தான் கேட்குறாங்க, வாஸ்து வந்து எப்படி பண்ணணும், எந்தெந்த கார்னரில் என்னென்ன ரூம்ஸ் வரணுன்றதெல்லாம் நம்ம டீப் ஒரு ஒரு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க கீழே லிங்க்கில் நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்றும் நிறைய கஸ்டமர் குளிக்கணக்கு எனக்கு வேணும், குளிக்கணக்கு எல்லாம் தெரியணும் அப்படின்றாங்க. குளிக்கணக்குன்றது அது வாஸ்து மாதிரி தான், பதினோரு பொருத்தங்கள் இருக்கும். பதினோரு பொருத்தங்களில் மெஜாரிட்டி என்ன பொருத்தங்க, எத்தனை ஒரு ஆறு ஏழு பொருத்தத்துக்கு மேலே வந்துச்சுன்னா ஓகேன்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணுவோம். குளிக்கணக்கு சாஸ்திரம் வந்து நான் பின்னாடி ஒரு ஒரு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து வந்து ஸ்டெப் டூவில் வந்து பார்த்திங்கன்னா பிளான் இப்போ ஓகே, வாஸ்து குளிக்கணக்கு தெரிஞ்சிருச்சு, மனைவி சாஸ்திரம் தெரிஞ்சிருச்சு, அப்புறம் நம்ம பிளான் போட்டுடலாமா அப்படின்னா அடுத்து வந்து போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி வந்து கஸ்டமரோட ப்ளாட்டு என்ன சைஸில் இருக்குது, என்ன டைமென்ஷன்ஸ் இதெல்லாம் தெரியணும் நம்மளுக்கு. இப்போ பிளான் போடுறதுக்கு முன்னாடி வந்து வீட்டுக்காரரோட பத்திரத்தை வாங்கி, பத்திரத்தில் தான் இருக்கும், அந்த பத்திரத்தில் என்னென்ன அளவுகள் இருக்குன்ற சரியாக பார்க்கணும். அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிங்க. இதில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் தப்பாக போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா லோன் சேங்ஷன் பண்ணுறப்ப அவங்க சரியாக தரமாட்டாங்க. அதனால் பத்திரத்தை பார்க்காம எதுவும் நீங்கள் வந்து, ஏன்னா அதில் ஏரியா டீட்டெயில்ஸ்லாம் போடுவோம், தப்பாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்றி தர சொல்லுவாங்க. நிறைய பிரச்சனைலாம் வரும், நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டப்போங்க கட்டுறது சர்வேன்னு கண்டிப்பாக நமக்கு வேணும், அது பத்திரத்தில் தான் இருக்கும். அது இல்லாமல் சைட் பிளான் நம்ம போடுறப்ப அந்த நம்ம கட்டக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவுக்கு போய் நாலு கார்னர்லேயும் எந்தெந்த டைரெக்ஷனில் என்னென்ன சர்வே நம்பர் இருக்குது, யாரோட லேண்ட் இருக்குன்றது டீட்டெயில்ஸாக காமிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம பத்திரத்தில் தான் பார்க்க முடியும். அதனால் பத்திரத்தை சரியாக பார்த்து சரியாக பிளானில் போட்டு கொடுங்க. ஸோ அப்போ தான் வந்து அப்ரூவல் கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து அடுத்து இப்போ எல்லாம் ஓகே, நம்ம வாஸ்தவஸ்திரம் பார்த்தாச்சு, சர்வே நம்பரு மற்ற எல்லாமே வந்து பத்திரத்தை பார்த்து எல்லாம் சரி பார்த்தாச்சு, அப்போ அப்படி போட்டலான்னா முடியாது. அதுக்கு பேசிக் ரூம் டைமென்ஷன்ஸ்னு நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி மனடி சாஸ்தி வச்சு போட்டாலும் மினிமம் ரெக்குயர்மெண்ட்டே இவ்வளோ தான் இருக்கணும். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பில்டிங் பைலாஸில் தான் இருக்கும். அதை நம்ம எங்கே பண்ணலாம்னா, தமிழ்நாடு கம்பெனி டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல்ஸ் 2020 கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப டீப்பாக போகும், நீங்கள் அந்தளவுக்கு ரொம்ப டீப்பாக படிக்கணும். முக்கியமாக ஒரு பஞ்சாயத்து லெவலில் என்னென்ன பண்ணுறது நான் ஷார்ட் அண்ட் கீப்பாக கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்துட்டு போதும். ரொம்ப டீப்பாக நான் படிக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு நான் ரெண்டு PDF நான் லிங்க் பண்ணுறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் கீ பிளான் பண்ணுறது நான் ஃப்ளோர் லெவல் பிளான். இது நம்ம எல்லாமே நார்மலாக ஒரு ஃப்ளோர் லெவலில் என்னென்ன ரூம்ஸ் இருக்குது அதெல்லாம் காமிக்கணும். ஃப்ளோர் லெவல் எல்லா ஃபீச்சர்ஸும் காமிக்கணும். டோப்போன்றது டோப்போ பிளான் நமக்கு தேவைப்படாது. டோப்போ பிளான்றது வந்து ஓவரால் ஃபியூச்சர்ஸ், அந்த வீட்டை சுற்றி பக்கத்தில் மலையில் இருக்குது, ஹில் இருக்கா, பாண்ட் இருக்கா, அந்த மாதிரி வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கா, அந்த மாதிரி டோப்போ பிளான். சைட் பிளான்றது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக நியரஸ்ட் நம்ம பில்டிங்கை சுற்றி பக்கத்தில் யாராவது லேண்ட் இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான். வேறு என்ன ரோடு இருக்கா அந்த மாதிரிலாம் சொல்கிறது தான் வந்து, இல்லை இண்டஸ்ட்ரி இருக்குதா, இல்லை பக்கத்தில் வந்து எஜுகேஷன் பில்டிங், அந்த மாதிரி முக்கியமான விஷயம்லாம் சொல்கிறது சைட் பிளானில் வந்துடும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கீ பிளான்ஸ் மேலே ஃப்ளோர் பிளான்ஸ், ஃப்ளோர் லெவலில் சொல்கிறது இதில் என்ன ரெப்ரசன்னா வால், டோர்ஸ், விண்டோஸ், ரூம் நம்பர்ஸ் இதெல்லாமே வந்து இண்டிகேட் பண்ணுறதா வந்து ஃப்ளோர் பிளான்ஸ். சைட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் சைட்டு, அதில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா எவ்வளோ இருக்குது, அப்போ ஓவரால் அந்த இதெல்லாம் பத்திரத்தில் இருக்கிறது சரிங்களா. இதில் என்னென்ன ட்ரைவேஸு, வாக்வேஸு, லேண்ட்ஸ்கேப் ஏரியா, கார்டன்ஸு, போல்ஸு, ஆர் வாட்டர், ட்ரீஸ், டெரஸ் எல்லாம் பார்க்குறதுல இதில் வந்து நம்ம இது இதை போக நம்ம வந்து அப்ரூவல் பிளான்லாம் கவனிக்க வேண்டியது வரும். ஃப்ளோர் பிளானில் பிளான், எலிவேஷன், கிராஸ் செக்ஷன்
இதுவரையும் நம்ம படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் இது இல்லாமல் என்ன பண்ணுவோம், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், செப்டி டேங்கு, ஸ்டேர் கேஸு, ஏரியா டீட்டெயில்ஸு, மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு அப்ரூவல் பிளானில் நான் டேரெக்டாக ஓப்பன் காமிக்கிறேன், ஏன்னா இதில் பிபிடியில் காமிச்சு சரியாக தெரியாது. ஸோ நான் ஆட்டோகேட் டயக்ராம் ஓப்பன் பண்ணி அதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதை ஒரு அப்ரூவல் பிளானு, இதில் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இதில் வந்து டாப் டாப்பில் பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுத்தே ஆகணும். இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிளான் ஷோயிங் த ப்ரப்போஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டுவெல்லிங் ஹவுஸ் பில்டிங் இன் சர்ஃபேஸ் நம்பர் 6/38 தாமிரபாடி பஞ்சாயத்து, தாமிரபாடி வில்லேஜ், தாமிரபாடி தாலுக்கு டிஸ்ட்ரிக்ட், ஏன்னா தாமிரபாடி பஞ்சாயத்தில் இருக்கிறதுனால எல்லாமே அதில் போட்டிருக்கோம். இதில் அப்ளிகேஷன் இதில் வந்து சர்வே நம்பர் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், சர்வே நம்பர் கொடுத்தே ஆகணும், அதாவது பில்டிங்கோட சர்வே நம்பர். ஸோ அப்போ சர்ஃபேஸ் நம்பர் வந்து SF நம்பர்ன்றது சர்ஃபேஸ் நம்பர்னு பேர், அதை சர்வே நம்பர் சொல்லுவோம், 6/3 அது சர்வே நம்பரு. அப்ளிகேண்ட் இந்த சர்வே நம்பரோட அப்ளிகேண்ட் ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி ஜக்கைன்றவர். இப்போ டைமென்ஷனும் கொடுத்தாங்கன்னா, நம்ம அப்ரூவல்னால மீட்டர்னு சொல்லுவோம், நம்ம ஃபார் ஃபீல்டு பர்பஸ் மீட்டர் ஃபீட் ரெண்டுமே கொடுத்துருப்போம், இந்த மாதிரி கொடுத்துருப்போம், ப்ரைமரி யூனிட்ஸ் ஆல்டர்னேட் யூனிட்ஸ். நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஆட்டோகேட் டயக்ராம் எப்படி ஹவ் டு ட்ரா ஆட்டோகேட் டயக்ராம்ன்றது நான் ஒரு டியூட்டோரியல் கொடுக்குறேன், தமிழ்லேயே கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு பேசிக் யூனிட்ஸு லிமிட்ஸு, பேசிக் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் பண்ணணும், இந்த மாதிரி ப்ரைமரி ஆல்டர்னேட் யூனிட்ஸ் எல்லாமே சொல்லி தரப்போகிறேன். ஸோ மறக்காமல் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து, ஸோ இப்போ இது இது போக கீழே வந்து பார்த்திங்கன்னா, நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் கார்னரில் ஃப்ளோர் பிளான், அது கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான், ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான். இதில் என்னென்ன வேணும்னு சொன்னேன், ரூம்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், டோர்ஸ் விண்டோஸு, மற்ற ஃபெசிஃபிக் சன்சைடு இது எல்லாமே பார்த்து காமிச்சிருக்கணும். ஸோ அதுக்கடுத்து ஃப்ரண்ட் எலிவேஷன்றது வந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தோம்னா எலிவேஷன் எப்போ இருக்கும் அப்படின்றத காமிப்போம். அடுத்து வந்து செக்ஷன், செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷன்ஸ் இப்போ கட் பண்ணி பார்த்தோம், ஒரு இடத்துல கட் பண்ணி ஏஏன்னு சொல்லிக்கோன்னா, அந்த இடத்துல கட் பண்ணி பார்த்தோம்னா கீழே ஃபவுண்டேஷன் வரையும் என்னென்ன தெரியும் அப்படின்றது, இதில் டைமென்ஷன் கொடுத்தே ஆகணும். இப்போ ஃபூட்டிங்னா ஃபூட்டிங் டைமென்ஷன்ஸ், இப்போ என்ன மிக்ஸில் போடுறோம், அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கு பிரிக் ஒர்க்கு, சேண்ட் ஃபில்லிங்கு, பேஸ்மெண்ட் லெவலில் என்ன நம்ம வெதரிங் கோஸ்டிங் யூஸ் பண்ணுறோமா, ஸோ டாப் டு பாட்டம் எல்லாமே வந்து பேரப்பட்டு வாள், இந்த எல்லாமே ஸ்லாப் எவ்வளோத்து கிணத்துல போடுறோம், இது எல்லாமே டைமெண்ட்ஸோட நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதை வச்சு தான் நம்ம வந்து ஃபீல்டில் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இப்போ பிளான் எலிவேஷன் கிராஸ் செக்ஷன் மட்டும் போதுமானு கேட்டால் மட்டும் சொன்ன மாதிரி கிடையாது, செப்டி டேங்க் டீட்டெயில்ஸ் காமிக்கணும், இது வந்து சம்ப்பு அது ஓவர்ஃபுல் ஆகிறது இரிகேஷன் பர்பஸ், இது வந்து அதுமாதிரி வந்து இது பிளான், இது கிராஸ் செக்ஷன். அதுக்கடுத்து ஸ்டேர் கேஸ் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸ்டேர் கேஸ் டீட்டெயில்ஸில் நம்ம இங்கே வந்து கஷ்டமாக காமனாக காமிச்சிருப்போம், அதை டீப்பாக காமிச்சிருக்க மாட்டோம். இந்த ரைசர் டேட்டர் எவ்வளோ டைமென்ஷன், ஃபேஸ் லாப்போட என்ஆர்சியா, அது எவ்வளோ திக்னஸ் இதெல்லாம் காமிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ், ஸோ இதெல்லாமே மெயின் ரைசர் டேட்டர் கண்டிப்பாக காமிச்சாகணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செக்ஷன் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வாட்டர் கலெக்டிங் டேங்க்கு. ஸோ இதுவும் அப்படி தான், இது வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இப்போ ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு, இது இல்லாமல் அப்ரூவல் தரவே மாட்டாங்க. இது பிளான் வியூ, இது கிராஸ் செக்ஷன் வியூ, இது வந்து நான் ரெக்டாங்கிளாக காமிச்சு இப்போ வர்றது எல்லாமே சர்க்குலர் ஷேப்பில் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அந்த ஷேப்லேயும் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இது இது மட்டும் இருந்தால் பார்த்தாது, சைட் பிளான் சொன்னால் இப்போ இதை மொத்த ஏரியா. ஸோ இப்போ நாலு சைடு யாரோ சர்வே நம்பருக்கு யாரோ ஓனர்ஸ், இதுதான் நம்மளோட நம்ம கட்டக்கூடிய ஓனர் சக்கையன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன செய்யுது, உங்களுக்கு வந்து இதோட தான் ப்ரொப்போசல் பில்டிங் ஏரியா, சர்வே நம்பர், இதெல்லாம் ஓப்பன் ஸ்பேஸ். ஸோ இதெல்லாம் வந்து அவ்வளோ இடம் ஃப்ரீயாக இருக்க வர்க்கு. ஸோ இப்போ இதெல்லாம் சைட் பிளானில் காமிக்கணும், நம்மளோட சைட் பிளான் என்ன, கீ பிளான் நான் காமிச்சிருக்கேன். இது இப்போ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஃபவுண்டேஷன், பேஸ்மெண்ட்டு, சூப்பர் ஸ்ட்ரக்சரு, ரூஃபிங்கு, ஃப்ளோரிங்கு, பிளேஸ் பிளாஸ்டரிங்கு. ஸோ இது எல்லாமே வந்து என்னென்ன டைமென்ஷன் எவ்வளோ எவ்வளோ ரேஷியில் போடணும்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி ஜாயினரிஸ் பார்த்திங்கன்னா டோர்ஸ் விண்டோஸ் ஃபீட்லேயும் மீட்டர்லேயும் கொடுத்துருப்போம். ஸோ இப்போ அதே மாதிரி டோர் D1னா D-ன்றது மெயின் டோரு, D1, D2, D3 போகிறதுலாம் வந்து சப் டோர், உள்ள வர அடுத்தடுத்த டோர்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி டைமென்ஷன் மாறுச்சுன்னா நம்ம கொடுப்போம். அதுக்கூட விண்டோஸ், விண்டோ 1, விண்டோ 2, விண்டோ 3 படிச்சிருப்போம், வென்டிலேட்டர்ஸ் இதெல்லாம் நீங்கள் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இது மட்டும் பார்த்தாது, அதுக்கடுத்து வந்து ஏரியா டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக காமிச்சாகணும். ஆக்சுவலாக வந்து இது லேண்ட்ஸ்கேப்பில் இப்படி ஸ்ட்ரைட்டாக கொடுக்கலாம், நான் வந்து A2 சீட்டில் போகிறதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அது நம்ம அப்ரூவ் ஆட்டோ டயக்ராம் போடலை, அது நம்ம என்னன்ற டீப்பாக பார்க்கல, இப்போயே வேணாம், ஜஸ்ட் ஒரு அப்ரூவல் டிராயிங் நான் வேணுன்ற சொல்லிடுறேன். ஏரியா டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக அப்ரூவல் டிராயிங்கில் கண்டிப்பாக தேவைப்படும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகன் சைட் நேம், அப்ளிகன் சைட்டு சாரி அப்ளிகன் சைட்டில் மொத்தத்துக்கு எவ்வளோ ஏரியா இருக்குது, இது ஸ்கொயர் ஃபீட், ஸ்கொயர் மீட்ரு.
ப்ரொப்போசல் பில்டிங்கில் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி ஸ்கொயர் ஃபீட் ஸ்கொயர் மீட்ரு, ஓப்பன் ஸ்பேஸில் கழிச்சது போக மிச்சம் எவ்வளோ இருக்குது அவங்களுக்கு அப்படின்றத காமிச்சிருக்கோம். ஸோ இது வந்து ரெஃபரன்ஸுன்றது என்னென்னா, ஒரு ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து நம்ம கலர் சேஞ்சஸ் கொடுக்கணும். அதாவது சைட் பிளானில் மட்டும் அப்ளிகன் சைட்டு அப்படின்னா அதுக்கு ஒரு கலர், ப்ரொப்போசல் பில்டிங் ஒரு க்ரீன் கலர் நான் கொடுப்பேன், அப்ளிகன் சைட்டுக்கு வந்து எல்லோ கலர் கொடுப்போம், ரோடுக்கு வந்து பிளாக் கலர் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட கன்வீனியன்ட் தான், எந்த கலர் தான் கொடுக்கணும்லாம் கிடையாது. ஸோ இது மாதிரி அப்ரூவல் ட்ராயிங் நம்ம இப்படி தான் ட்ரா பண்ணணும். ஸோ அப்போ என்னென்ன வேணும், இதில் மெயினானது நான் ஒன்று சொல்லணும்னு வந்துட்டேன், நார்த்து வந்து கண்டிப்பாக காமிச்சோம், ஒரு பிளானில் அப்ரூவல் பிளானில் நார்த்து கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி சைட் பிளான்லையும் நார்த்து காமிக்கணும், ஓகேங்களா? ஸோ அப்போ நார்த் இல்லாமல் காமிக்கக்கூடாது. ஸோ இதுதான் ஒரு அப்ரூவல் ட்ராயிங். ஸோ ஒரு அப்ரூவல் ட்ராயிங் என்னென்ன வேணும், ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்தில் பிளான், எலிவேஷன், கிராஸ் செக்ஷன், செப்டி டேங்கு, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், ஸ்டேர் கேஸு, சைட் பிளானு, ஸ்பெசிஃபிகேஷன், ஏரியா டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து ரெஃபரன்ஸ். ஸோ இதெல்லாம் போகணும். இது போக அப்ளிகண்ட்டு இங்கே அப்ளிகன்ட் சைன் போடணும், இன்ஜினியர் வந்து சைன் பண்ணி, அப்ரூவ்டு இன்ஜினியர் மட்டும்தான் சைன் பண்ணி இங்கே சீல் வைக்கணும், அவங்க லைசன்ஸ் நம்பர்லாம் சொல்கிறது. ஸோ இதுதான் ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்தில் நம்ம அப்ரூவ் பண்ணணும். ஸோ எனக்கு ஒன்றும் டீப்பாக வந்து ஒன்றும் பைலாஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதையும் காமிக்கிறேன், நீங்கள் டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு பஞ்சாயத்து பில்டிங் ரூல்ஸ் 1997 ஃபார்ம் பண்ணுது, இப்போ வரையும் அதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இது 2020 சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓவராலாக எல்லாமே இதுதான், தமிழ்நாடு கம்பைன் டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல்ஸ் மொத்தத்துக்கு. இது வந்து பஞ்சாயத்துன்னு கிடையாது, எல்லா பில்டிங்கும் காமன் ரூல்ஸ்ன்ட்டு ஒன்று ஃபிரேம் பண்ணிக்காங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டியது வந்து மெயினாக என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன், எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகணும். அப்ளிகபிலிட்டி ஆஃப் திஸ் ரூல்ஸ் நம்மளோட காமிச்சது அந்த 7 பாயிண்ட்டு, அந்த பிளான் செட் பண்ணதெல்லாம். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் பெர்மிஷன்ஸு. அடுத்து இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா டேட்டா பில்டிங் ரூல்ஸ் வந்துங்க, மற்றெல்லாம் வேணாம். இந்த பில்டிங் ரூல்ஸில் போய் நீங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்துக்கலாம், ஸ்ட்ரக்சரல் சேஃப்டி, எக்ஸிட் ரெக்யர்மெண்ட்ஸு, ரெக்யர்மெண்ட் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் பில்டிங். ஒன்று ஒரு சிம்பிள் எக்ஸாம் சொல்லிடுறேன், இதில் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் லைன் வந்து நம்ம லேண்டுக்கு மேலே போகுதுன்னு நீங்கள் அதை கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டவே முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு பேசிக் இது, இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் அலைன்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்குது. கேஸ் சப்ளை, பாய்லர் ரூமு, அக்காஸ்டிக், இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொன்று, ஸ்விம்மிங் பூல்லாம் அது எப்படி கட்டணும், வாட்டர் கன்வர்சேஷன், ஃபயர் சேஃப்டி, இதுமாதிரி எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ணி நம்ம அதை அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளானும் பண்ணணும், பிளான் கொடுக்கணும். ஸோ இதை வந்து தனியாக நான் ஒரு வீடியோஸில் உங்களுக்கு ஒன்று டீப்பாக போடுறேன், ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 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 பஞ்சாயத்து லெவலில், ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து லெவலில் எப்படி அப்ரூவல் ட்ராயிங் போடுறோன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆட்டோ கார்டு லிங்க்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ லிங்க்கு இப்போ எப்படி கொடுக்குறேன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு, அதனால் வந்து பழைய வீடியோஸ் லிங்க் இல்லாமல் இருந்திருக்கேன், இந்த வீடியோ லிங்க்கை நான் உங்களுக்கு பண்ணி விட்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கரெக்டாக பொறியாளன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள், இதோட மெயின் எய்மே ஃபீல்டு லெவலில் உங்களை இம்ப்ரூவ் பண்ணி, தியரிட்டிக்கலும் ஃபீல்டு லிங்க் பண்ணி உங்களை இம்ப்ரூவ் பண்ண வைக்கிறது தான் நம்மளோட மெயின் எய்மு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கரெக்டாக பொறியாளன்.